தொலைக்காட்சி நேயர்களுக்கும் அன்பான காலை வணக்கம். நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம். உங்கள் தோட்டங்களில் பூக்கள் எல்லாம் பொங்கி வழியட்டும். உங்கள் இல்லங்களில் புன்னகை பொங்கி பொங்கி வழியட்டும். எப்போதும் நிம்மதி ஓங்கி வழியட்டும். இந்த சனி பொங்கு சனியாக இருக்க அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம கூட விஜய் சேது நாராயணன் அவர்கள் வந்திருக்காரு. ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜர், அஸ்ட்ராலஜியுடைய நிறுவனரும் கூட. அது மட்டும் நிறைய விஷயங்கள் நமக்கு சொல்லிக்கிட்டே இருக்காரு. அவர் ஸ்டுடியோக்கு வந்து இன்னைக்கும் நேயர்களுக்கு ஸ்பெஷலா என்னென்ன விஷயங்கள் சொல்வாருன்னு அவர்கிட்டயே கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? கலை தெய்வமே கடை கண் பாரம்மா உந்தன், கருணையின்றி உயர்ந்தோர் யாரம்மா சகல. கலை தெய்வமே கடை கண் பாரம்மா. இந்த அழகான வாய்ப்பளித்த புதியுகம் தொலைக்காட்சிக்கும் நமது சனிக்கிழமை நிகழ்ச்சியை கண்டுகளிக்கும் நமது அத்துணை ஆன்மீக நெஞ்சங்களுக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி போன வாரம் நம்ம பேசினதை ஜஸ்ட் நான் ஒரு இது சொல்லிடுறேன். இந்த மகாலய அமாவாசைக்காக நிறைய பேர் புக் பண்ணிங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஆனால் ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன், நம்மளோட நிகழ்ச்சியில் அடிக்கடி சொல்கிற மாதிரி தான், ஜோதிடர் என்பவர் அனுமானிக்கிறவர் தான். அதே மாதிரி நீங்கள் ஃபோன் பண்ணும்போதெல்லாம் நிறைய பேர் சாமி சாமின்லாம் கூப்பிட்டுலாம் பேசுகிறீங்க. நான் சாமியெல்லாம் இல்லைங்க, நான் ஒரு சாதாரண ஜோதிடர் தான். உங்கள்கிட்ட பணம் வாங்கி பார்க்கக்கூடிய ஒரு சாதாரண ஜோதிடர். சுவாமி வந்து உங்கள்கிட்ட ஃபீஸ் வாங்கிட்டுலாம் ஜோதிடம் பார்க்க மாட்டாங்க. ஸோ அதனால் சாமின்னு மனுஷன் சாமின்னு கூப்பிட வேணாம். அதே மாதிரி இந்த மகாலய அமாவாசைக்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது வழிபாடுகள் சம்மந்தமான விஷயம், இது பரிகாரம் கிடையாது. அதனால் விருப்பப்படுறவங்க அந்த மகாலய அமாவாசை இப்போ வரக்கூடிய காலங்களில் வரும்பொழுது புக் பண்ணிக்கலாம், அந்த நம்பருக்கு பண்ணிக்கலாம். சின்ன ஒரு கட்டணம் மட்டும், நம்ம போஸ்டல் சார்ஜஸ் மட்டும் வாங்குகிறோம். அதை நீங்கள் பண்ணிட்டு பண்ணிக்கலாம். வசதியானவங்க தயவு செஞ்சு ஏழைகளுக்கு வழி விட்டுருங்க. ஏன்னா நிறைய கோடீஸ்வரங்கள்லாம் ஃபோன் பண்ணுறீங்க, அது எனக்கு தெரியுது. அவங்கெல்லாம் அதில் சேராதிங்க. அது ஏழைகளுக்கான ஒரு திட்டம், எங்களால் முடிஞ்ச திட்டம். இந்த கொரோனானால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு எங்களால் தாந்திரிக ரீதியாக உதவி செய்யணும்னு ஆசைப்பட்டனால பண்ண திட்டம். ஸோ நீங்கள் வந்து அதில் நீங்கள் பயனடையுமாறு என்னோடய தாழ்மையான கோரிக்கையாக வேண்டிக்கிறேன். சார், எல்லாரும் சாமின்னு கூப்பிடுங்க சாமின்னு கூப்பிடுங்கன்னு கேட்குறாங்க, நீங்கள் நீ கூப்பிடாதீங்கன்னு சொல்கிறீங்க. சார், நம்ம கூட முதல் நேயர் இருக்காங்க. வணக்கம். நேரம் நல்ல நேரம். ஹலோ, வணக்கம்மா. யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? நான் கீதா, தருமபுரிலேருந்து பேசுகிறேங்க. என்னம்மா இவ்வளோ ரகசியமாக பேசுகிறீங்க? இது வந்து ஆன்மீக நிகழ்ச்சி, கொஞ்சம் சத்தமாக தைரியமாக பேசலாம். ஆ, சரிங்க. ஆ, வெரி குட். இப்போ சொல்லுங்கம்மா உங்களுடைய கேள்வியாக சார்கிட்ட கேட்கலாம். பையனுக்காக கேட்கணுங்க. ஓகே, சொல்லுங்க. அம்மா காலை வணக்கம்மா, நல்லா இருக்கீங்களா? வணக்கம்ங்க, நல்லா இருக்கேன். அம்மா சொல்லுங்கம்மா, பையனோட பேர் சொல்லுங்கம்மா. வெங்கடேஷ். ஆர் வெங்கடேஷ். சரிம்மா சொல்லுங்கம்மா, உங்க பிறந்த தேதி சொல்லுங்கம்மா. 4/5/1991. சரிம்மா, உங்களுக்கு என்ன கேள்விம்மா கேட்கணும்? அதாவது அவனுக்கு ஒரு வேலையும் ஒரு கல்யாணம், 30 வயசு ஆகுது. சித்திர மாசம் போராட நட்சத்திரம், சனிக்கிழமை, தனுசு ராசி, மதியம் 2:40. இவரை பொறுத்த வரைக்கும்மா இப்போ இந்த இதெல்லாம் இன்னைக்கு கிடையாதுமா, இவருக்கு 3-4 வருஷமாவே இப்படிதான் இருக்கு. ஃபர்ஸ்ட் அவர் லைஃப்ல வந்து இப்போதைக்கு நீங்க செய்ய வேண்டியது திருச்செந்தூர் முருகனோட வழிபாடு. அதே மாதிரி சோம்பேறித்தனம்ங்கிறது கடந்த 2 வருட காலங்களா ரொம்ப ஜாஸ்தியா இருந்துட்டு இருக்கும். உண்மைதானேம்மா? அதனால் நீங்கள் ஒன்றும் இல்லைம்மா, திருச்செந்தூர் முருகனோட வழிபாடு டிசம்பர் மாதம் முடிஞ்சு ஜனவரி மாதத்துலேருந்து நல்ல மாற்றங்கள் இருக்குமா, குலதெய்வ வழிபாடுகள் கம்மியாக இருக்குமா. உங்கள் வீட்டில் வந்து குலதெய்வ வழிபாடு தினசரி செய்யணும். இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சனிக்கிழமை நிகழ்ச்சியாக அது உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். விநாயகரோட வழிபாடும் குலதெய்வ வழிபாடும் விடாமல் அதே போல் நீங்கள் செய்ய வேண்டியது அவருடைய நட்சத்திரம் வரும்பொழுது, பூராட நட்சத்திரம் வரும்பொழுது. இப்போ லாக்டவுன்லாம் சரியாயிடுச்சுமா, கபாலீஸ்வரர் கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வரலாம். இல்லை பக்கத்தில் இருக்கக்கூடிய பழமையான சிவன் கோயிலுக்கு போயிட்டு அவரோட நட்சத்திரத்தை அன்னைக்கு பாலும் அதே போல் நல்ல எண்ணெயும் கொடுத்துட்டு வாங்க. மகாலய அமாவாசையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பித்ருக்களுக்கு, அவங்க தந்தை வழியில் இருக்கக்கூடிய பித்ருக்களுக்கு விடாமல் நீங்கள் அந்த வழிபாடுகள் அமாவாசை தோறும் செய்யுங்கம்மா, நல்ல மாற்றங்கள் உறுதியாக ஏற்படும்மா. நன்றி. ரொம்ப நன்றிம்மா. சார், இப்போ அது அமாவாசைன்னு சொல்லும்போது நானும் அது கேட்கணும்னு நினச்சேன். நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா இந்த பௌர்ணமி அமாவாசை வருகிற பொழுது நிறைய பிரச்சனைகளை வந்து மக்கள் சந்திக்கிறாங்க அப்படின்னு ஒன்று இருக்குது. அது எந்த அளவுக்கு உண்மை, அதாவது நார்மலாக இருக்கிற பீப்புள் கூட கொஞ்சம் அப்நார்மலாக பிஹேவ் பண்ணுவாங்கன்னு ஒன்று இருக்குது, அது உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஆசை. அதே மாதிரி இந்த அமாவாசை, இப்போ மகாலி அமாவாசை வரல, அதோட ஸ்பெஷல் என்ன, அந்த நாளில் என்னெல்லாம் ஸ்பெஷலாக நம்ம பண்ணலாம்? ஷோர் மேம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம சொல்லும் போது மேடம் சொன்னாங்க சில பேர் சாமின்னு கூப்பிட சொல்கிறாங்க அப்படின்னு. ஆக்சுவலாக மனுஷன் சுவாமி ஆகவே முடியாது. அதனால் நான் எதுக்கு அதை சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் புரிஞ்சுக்கணும், நம்ம நிகழ்ச்சி வந்து வெறும்னா ப்ரொமோஷன் ஆக்டிவிட்டீஸாக நான் பண்ணுறது விரும்புறது இல்லைங்க.
ஸோ அதனால் இந்த நம்ம இந்து தர்மத்தில் சொல்லப்பட்ட விஷயம் வந்து கடவுள் வந்து இறைவன் மட்டும்தாங்க. அதனால் எங்களை மாதிரி இருக்க கன்சல்டன்ஸ் இந்த மாதிரி இருக்கிறவங்களை போய் சாமின்னு கூப்பிட்றது, அவங்கள டெடிகேட் பண்ணுறது அவாய்ட் பண்ணும் பொழுது பல விஷயங்கள் பகுத்தறிந்து புரிஞ்சுக்கலாம். பகுத்தறி எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. அதனால் இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் பண்ணிக்கிறது தான் நல்லது உங்களுக்கு. அதுக்காக தான் நான் அடிக்கடி நிகழ்ச்சியில் இதை சொல்லிக்கிட்டே இருக்கேன். ரெண்டாவது விஷயம், இதில் கேட்குற மாதிரி மேடம் கேட்ட மாதிரி சில நேரம் மன ரீதியாகவும் மன அழுத்தங்கள் இந்த டயத்தில் வர்றது வந்து இது சயின்ஸை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஜோதிடம்ங்கிறது ஒரு மாயாஜால வித்தை, இதெல்லாம் கிடையாதுங்க. இப்போ நீங்கள் பௌர்ணமி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா கடல் சீற்றம் அடையும், ஒரு தன் அதாவது ஒரு இதாக இருக்கும். அமாவாசை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மந்த நிலையை கொடுக்கும். இதெல்லாம் எப்படி நீங்கள் கணக்கு பண்ணணும்? அதே மாதிரி தான் உடல் வந்து நீரால் ஆனது, 70% வந்து தண்ணீரால் ஆனது. அப்போ அந்த சந்திரனோட அம்சம் இருக்குன்றது தான் யதார்த்த உண்மை. அப்போ மேடம் சொன்னது உண்மையா அப்படின்னு கேட்டால் 100% உண்மை. சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அமாவாசை பௌர்ணமி இந்த மாதிரி காலங்கள்லன்னு வரும்போது, ஈவன் வந்து மகாலயபட்சம் நம்ம சொல்லக்கூடிய இந்த காலங்களில் சில பேர் அதாவது ரொம்ப ரொம்ப மூப்பாக இருக்கிறவங்க, அதே மாதிரி ரொம்ப மன ரீதியான பாதிப்பு இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப ஒரு அப்நார்மலாக இருப்பாங்கன்றது யதார்த்த உண்மை. ஈவன் டாக்டர்ஸும் இதை அக்செப்ட் பண்ணிக்க தான் செய்கிறாங்க. அடுத்த லெவலில் நம்ம பார்க்கும் பொழுது இந்த இதில் வரும்பொழுது என்ன வழிபாடு மகாலய அமாவாசைன்னு வரும்பொழுது நான் அடிக்கடி சொல்கிறது தாங்க, உங்கள் குலதெய்வ வழிபாடும் உங்கள் பித்திருக்களோட வழிபாடுங்கிறது வந்து உங்களுடைய வாழ்க்கையை நம்மளுடைய வாழ்க்கையை மிகப்பெரிய வெற்றிகள் அடைய வைக்கும். குறிப்பாக நீங்கள் ஒருவேளை இவ்வளோ நாள் நான் வந்து நான் அமாவாசை வழிபாடு பண்ணலை, பித்திருக்களுக்கு நான் எதுவும் செய்யலை அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தால் இது தாங்க கரெக்டான டைம். அதே மாதிரி நீங்கள் வேறு எதையோ நம்பி நீங்கள் ஏமாந்தவங்களாக இருந்தால், அதாவது நான் அடிக்கடி சொல்கிறது தான் ஜோதிடம் என்பதே உண்மை, அதே போல் அதோட உண்மை என்ன நவகிரகங்கள் உண்மை சரிங்களா, அதே மாதிரி அதோட பவர்ஃபுல் யாருன்னா சுவாமி. அதே மாதிரி இதெல்லாம் நம்பாமல் வேறு எதுலேயோ விஷயத்தில் நம்பி போய் ஏமாந்துருந்தவங்களாக இருந்தால், அதாவது இதை மாற்றினா அது மாறிடும் அது மாற்றினா இது மாறிடும் சொல்லி நீங்கள் நம்பி அந்த ஆன்மீகத்தை விட்டு மாறி இருந்தவங்களாக இருந்தால் திருப்பியும் இதுதான் கரெக்டான காலம். என்ன கரெக்டான காலம்? உங்களுடைய பித்திருக்களை வழிபட்டுட்டு அதே மாதிரி உங்கள் மூதாதையர்களோட வழிபாடுகள் பண்ணிவிட்டு நம்ம தமிழர்களோட பண்பாடுங்க இதெல்லாம், நம்ம கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த குடி தமிழ் குடி தான் அப்படிங்கும்போது மொழியிலையும் சரி நம்ம பண்பாட்டிலையும் சரி நமக்கு தான் சிறந்தவங்க. அதனால் ஒரு சைனாக்காரன் சொன்னது ஜப்பான்காரன் சொன்னதெல்லாம் நம்ம போகக்கூடாது சரிங்களா. பொம்மையை வைக்கிறேன் அதை வைக்கிறேன் அதெல்லாம் நம்பாதீங்க, அதை விட்டுட்டு இந்த ஆன்மீக சிந்தனைக்குள்ளே போய் சரணாகதி. சரணாகதி யார்கிட்ட? சுவாமிகிட்ட சரணாகதி. அப்போ அந்த நவகிரக அரசர்களையும் பார்த்துட்டு அவங்களோட அவங்க பிளானட்டோரியல் பொசிஷன்ஸை பார்த்துட்டு வழிபாடுகள் பண்ணுங்கள், வழிபாடுகள் பண்ணுங்கள், வழிபாடுகள் பண்ண பண்ண அதுக்கான காலம் இது. அப்போ உங்களோட வைப்ரேஷன் பார்த்திங்கன்னா எனார்மஸாக இருக்கும். எனார்மஸ்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இந்த வளர்ப்பிற காலங்கள்லேருந்து அந்த ஆன்மீகத்துக்குள்ளே போங்க. சுவாமி இருக்குன்னு சொல்கிறவங்களையும் நம்புங்க, சாமி இல்லைன்னு சொல்கிறவங்களையும் நம்புங்க. நான் தான் ஜாமின்னு ஒருத்தர் சொன்னால் நம்பாதீங்க, டேஞ்சரஸ். அதனால் நீங்கள் வழிபாடுகளை நம்புங்க. அந்த மாதிரி இருக்கிறது வந்து குருவாக நீங்கள் யாரை வேணால் நினைக்கலாம், தப்பு கிடையாதுங்க. ஆனால் சுவாமிங்கிறது ஒருத்தர் தான். இந்த வழிபாடுங்கிறது தொடர்ந்து நீங்கள் செய்யும் பொழுது இந்த மகாலய அமாவாசையில் செஞ்சுட்டே வரும்பொழுது மிகப்பெரிய மாற்றங்கள் இருக்கும். இப்போ நான் சொல்லக்கூடிய காலங்களில் அமாவாசையிலேருந்து ஆரம்பிங்க. நான் வேணால் அதை ஓப்பனாக சொல்கிறேன். போன மகாலய அமாவாசையில் சில விஷயங்கள் சொல்லிக் கொடுத்தோம். இந்த மகாலய அமாவாசைக்குள்ளே நிறைய பேர் மாறி இருக்காங்க. அது கீழே என்னோடய ப்ரோக்ராம்ஸில் கீழே வர்ற கமெண்ட்ஸ்லேயே உங்களுக்கு தெரியும், அதுலேயே வந்து புரிஞ்சுப்பீங்க நீங்கள். அதே மாதிரி நீங்கள் தொடர்ந்து இந்த மகாலய அமாவாசையில் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் இது அந்த வழிபாடுகளை ஆரம்பிங்க, தொடர்ந்து டெய்லி செஞ்சுட்டே வாங்க. இது ஒரு நாள் மேஜிக்லாம் கிடையாது. அதனால் அந்த என்ன மாற்றங்கள் வரணும் இது நம்மளுடைய கடமை. கடமைனா அந்த வழிபாடு செய்கிறது, கருத்தால் பல் தேய்க்கிற மாதிரி குளிக்கிற மாதிரி இதை ஒரு சந்தோஷமாக செய்யணும். செஞ்சுட்டே வரும்பொழுது கண்டிப்பாக உறுதியாக நல்ல ஒரு மாற்றங்கள் இந்த மகாலய அமாவாசையிலேருந்து உங்கள் வாழ்க்கையில் சுபிட்சமாக வரணும்னு நான் வணங்கக்கூடிய காளியையும் நினச்சிட்டு விநாயகரையும் நினச்சிட்டு மனமாற நான் உங்களை வாழ்த்துறேங்கிறதுல பெருமைப்படுறேங்க. நன்றி, ரொம்ப சந்தோஷம் சார். பொதுவாக இந்த அமாவாசைகளில் வந்து நல்ல காரியங்கள் நிறைய செய்யலாம், வீடு பால் காய்ச்சலாம், வீடு புதுசாக வாங்கலாம், எந்த விஷயத்தையும் அமாவாசையில் தொடங்கலான்னு ஒரு கருத்து இருக்குது. பௌர்ணமியில் அது தவிர்க்கிறது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க, அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு எனக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி நம்ம கூட பேசுகிற காலேஜ் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். வணக்கம். வணக்கம் சார், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? செங்கல்பட்டுலேருந்து மாவட்டத்துலேருந்து செய்யூர்லேருந்து ராஜு பேசுகிறேன். ராஜு சார், உங்களுடைய கேள்வியை சார் கிட்ட கேட்கலாங்க. சார் காலை வணக்கம். ராஜு சார் எப்படி இருக்கீங்க? வணக்கம் சார், நல்லா இருக்கேன் சார். பையன் 19/4/1993 பிறந்தான் சார். சரிங்க சார். அவனுக்கு ஜாதகம் எழுதுனா மீன ராசி உத்திரட்டாதி நட்சத்திரம் மீனலக்கம் கொடுத்துருக்காங்க. சரிங்க. அவன் எப்படி இருக்கான் சார்? இப்போ திருமணத்துக்கு பெண் பார்த்துட்டு இருக்கிறான். அதாவது சார், இப்போ இதை பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு அடிக்கடி சொல்கிறது தான் நிகழ்ச்சியில், இது வந்து ஒரு பொதுவான ஹிண்ட்டு தான். இந்த ஒரு நிமிஷத்தில் 2 நிமிஷத்தில் உங்களுக்கு சொல்ல முடியும் ஐயா. ஸோ ஒருவேளை நீங்கள் உங்களுக்கு குடும்ப ஜோதிடர்னு ஒருத்தர் இருந்தாங்க அப்படின்னா தயவு செஞ்சு அவங்களுக்கு ஒரு குடும்ப ஜோதிடர்னு வச்சுக்கோங்க. இது ஒரு கன்சல்டன்ட் லெவலில் வச்சுக்கோங்க.
அதை போய் உங்கள் ஜனனகால ஜாதகத்தை பாருங்கள். பொதுவான பலன் தான் இதில் நம்ம சொல்ல முடியும். இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ நாள் இருந்த இருட்டுகள், அதாவது ஒரு மாதிரி சூழ்ந்த சூழ்நிலை இருந்திருக்கும், கடந்த 1.5 ஆண்டு காலங்களாக இருந்திருக்கும், கரெக்டா? இது வந்து இதெல்லாம் நம்ம கிரக சஞ்சாரங்களை வச்சு தான் சொல்கிறோம். அதனால இதெல்லாம் நம்ம துல்லியமாக சொல்கிற மாதிரி ஜனனகால ஜாதகத்தை கொண்டு போய் அவருக்கு போய் பார்த்துட்டு அந்த ஜாதகத்தில் ஏதாவது குறைபாடுகள் இருந்தால் அந்த வழிபாடுகளை கொண்டு போய் தெரிஞ்சுக்கோங்க. அந்த வழிபாடுகளை தெரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வழிபாடுகள் செஞ்சுட்டு கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்கள் பண்ணிக்கிறது வந்து நல்ல ஒரு இதாக இருக்கும். அதுக்கு முன்னாடி குலதெய்வ வழிபாடாக நீங்கள் விடக்கூடாது. குலதெய்வ வழிபாடை கண்டிப்பாக நீங்கள் செய்யுங்க. அந்த மகாலய அமாவாசைக்கு மன்ன மகாலய அமாவாசையிலிருந்து உங்கள் குலதெய்வ வழிபாடையும் தொடங்குங்க. நல்ல மாற்றங்கள் இருக்கும். குடும்ப ஜோதிடரை போய் பாருங்க, இல்ல அருகாமையில் இருக்க ஜோதிடரையும் பாருங்க. ஒருவேளை கன்சல்டேஷன் வேணும்னாலும் கீழே நம்பர்ல வந்து காண்டாக்ட் பண்ணலாம். நாங்க கட்டணங்கள் வாங்கி தான் பண்றோம் சார். நன்றி சார். சொல்லுங்க சார், பௌர்ணமியில வந்து எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் செய்யறது அவ்வளவு உகந்ததில்ல, ஒரு கருத்து இருக்கு, அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியணும். அமாவாசையில கண்ணை மூடி இன்னைக்கு அமாவாசையா முடி வெட்டிக்கும், இன்னைக்கு அமாவாசையா செடி வச்சுக்கும், இன்னைக்கு அமாவாசையா வீடு வாங்கிக்கும், அந்த மாதிரிலாம் சொல்றாங்க. சோ அது எந்த அளவுக்கு சரி, இது எந்த அளவுக்கு சரி? மேம், இது வந்து அவரோட தனிநபரோட விருப்பம். பட் சாஸ்திரத்துல சொல்லப்படுற விஷயம் என்னன்னா, ஜோதிட சாஸ்திரமாக இருக்கட்டும், சாஸ்திரங்களில் சொல்லப்படுற விஷயங்களாக இருக்கிறது வந்து அமாவாசை அன்னைக்கு எதுவும் செய்யக்கூடாது. ஆக்சுவலி பௌர்ணமி அன்னைக்கு என்ன வேணால் செய்யலாம். காரணம் வந்து இந்த அமாவாசைங்கிறது ஆக்சுவலாக பித்ருக்களுக்காகவும் வழிபாடுகளுக்காகவும் உள்ள நாள். அந்த அமாவாசை வந்து அந்த பித்ருக்களுக்குள்ள, பித்ருக்கள்னால் நம்ம மூதாதையர்கள். அதை வந்து நம்ம ஹிஸ்ட்ரியெல்லாம் நம்ம யார் யாரெல்லாமோ பற்றிலாம் படிக்கிறோம், நெப்போலியன் பற்றி படிக்கிறோம், ஷேக்வாராவை பற்றி படிக்கிறோம், ஆனால் நம்ம பாட்டங்க மும்பாட்டங்களாம் நம்ம மறந்துடுறோம். வருத்தமான விஷயம் அதுதான். அப்போது நம்ம பண்டைய தமிழர்களோட இதில் ஏன் அந்த திதியை நம்ம நம்பணும் அப்படின்னீங்கன்னா, நம்ம இங்கிலீஷ் டேட்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கக்கூடாதுங்க. ஆக்சுவலாக நம்ம தமிழர்களாக இருக்கும்போது பெருமைப்படுங்க, எல்லாருமே நம்ம தமிழன்னு சொல்லி பெருமைப்படுங்க தயவு செஞ்சு. ஏன்னா பெரிய ஞானம் உள்ளவன் நம்ம ஆள். நம்ம ஆள் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, நம்ம பாட்டங்க அவ்வளோ அறிவாளிங்க. அதனால் இதில் வந்து உங்கள் பாட்டன்களை நினைங்க, நம்ம முப்பாட்டன்களை நினைங்க. அந்த காலங்களில் வரும்பொழுது என்ன வழிபாடுகள் உங்களுக்கு தெரியுமோ, இதுக்காக நான் இப்படி தான் தண்ணியை விடணும், இப்படி தான் நான் பண்ணணும், அதெல்லாம் இல்லைங்க. மனசார அவங்கள நினைங்க. உங்களுக்கு மந்திரங்கள் தெரியலையா, ஒன்றும் இல்லை, ஏழைகளுக்கு போய் உதவி செய்யுங்க. உங்களுக்கு 100 ரூபா காசு இருக்கா, 10 ரூபா கஷ்டப்படுறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க, அவங்களுக்கு போய் உதவி செய்யுங்க. அதே மாதிரி அந்த திதிகள் தெரிஞ்சுக்கோங்க. அப்படி திதிகள் தெரியாதவங்க கூட அந்த டேட் ஆஃப் டெத்துன்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த டேட்டுக்கு நீங்கள் எடுத்து பஞ்சாங்கங்கள் பார்த்தீங்க, எல்லாமே ஆன்லைனில் கிடைக்குங்க. அதை நீங்கள் போய் இந்த டேட் போட்டிங்கன்னா அதில் திதின்னு வந்துடும், அந்த திதியை எடுத்துக்கோங்க. அதோடு சேர்த்து இந்த அமாவாசையிலையும் இந்த திதி கொடுக்கறத ஒரு வழிபாடாக பண்ணுங்கள். வழிபாடுகள் பண்ணும்போது உங்கள் வீட்டு பக்கத்தில் ஆத்தங்கரை இருக்குது அந்த மாதிரி இருந்தால் பண்ணுங்கள். இல்லை நாங்களாம் வந்து ஆறும் கிடையாது ஒன்றும் கிடையாது அப்படிங்கிறவங்களாக இருந்தால் வீட்லேயே யாரையாவது கூப்பிட்டு இந்த மாதிரி பண்ணுறதுக்குன்னே இருப்பாங்க, சரிங்களா? அதே மாதிரி அவங்களெல்லாம் கூப்பிட்டு கொடுத்து தானம் கொடுக்குறது. இந்த தானம் கொடுக்குறது சில பேர் வருத்தப்படுறீங்க, கிடையாது. தானம் கொடுத்தா உங்களுக்கு அது கழிவுகள், அந்த தானம் வாங்குறதுக்காக வராங்க பாருங்கள். சில புரோகிதம் பண்ணக்கூடிய ஒரு சில சமூகத்துலேயும் சில சமூகத்துலேயும் இருக்காங்க. அவங்களுக்கு நீங்கள் கொடுக்க கொடுக்க உங்கள் கர்மாவை அவங்க மூட்டை கட்டி கொண்டு போகிறாங்கன்றதை புரிஞ்சுக்கோங்க. அதனால் அதை செய்கிறதில் ரொம்ப இதை பண்ண வேண்டாம். அதனால் அந்த தானங்கள் கொடுங்க, அந்த காலங்களில் பண்ணுங்க. இது வந்து அமாவாசைக்கு உள்ள சிறப்பு மேம். அதே போல இந்த வழிபாடுகள், இந்த வழிபாடுகள் நீங்க எப்படி வழிபாடுகள் பத்தி பேசலாம் சார். முன்னாடி காலர் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம்மா, யார் எங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம், நாங்க சென்னையில இருந்து பேசுறோம் மேடம். மேடம், உங்களுடைய கேள்வியை சார் கிட்ட கேக்கலாங்க. மேடம், எங்க வீட்டுக்கார் வந்து 14/4/1975 பிறந்தாங்க, திங்கட்கிழமை அன்னைக்கு. சரிங்க. பையன் வந்து 8/4/2000 பிறந்தான், வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பிறந்தான். ஆனா அதுல இருந்து எனக்கு கொஞ்சம் ரொம்ப கஷ்ட காலம் தான். எனக்கு ஒரு வீட்டுல கூட வாடகை வீட்டுல நிம்மதியா இருக்கு. அம்மா காலை வணக்கம்மா, நல்லா இருக்கீங்களாம்மா? நல்லா இருக்கேன் சார், வணக்கம் சார். ஆ வணக்கம்மா. அம்மா, நான் ஒன்று தப்பாக நினச்சிக்காதீங்கம்மா, உங்களுக்கு நான் அட்வைஸ் பண்ணுற லெவலெல்லாம் பெரிய ஆளாக இல்லை. பட் இருந்தாலும் என்னோட ஹம்பிள் ரிக்வஸ்ட், ஒரு தாழ்மையான வேண்டுகோளாக சொல்கிறேம்மா, இந்த மாதிரி விஷயங்கள் தயவு செஞ்சு நினைக்காதீங்கம்மா. அந்த பிறவி எடுக்கிறதே ஒரு பெரிய பாக்கியம்மா. இந்த டயத்தில் நம்ம எவ்வளோலாம் எல்லாருக்கும் உதவியாக இருக்க முடியுங்கிறதுல தயவு செஞ்சு நீங்கள் நம்புங்க. அதே மாதிரி உங்கள் பையன் பிறந்த நாள்லேருந்து நான் கஷ்டப்படுறேன்னு சொல்கிறது வந்து அது ஒரு தப்புமா. ஏன்னா மாதாபிதா குரு தெய்வம்மா அப்படிங்கும் போது நீங்கள் ஒரு தாய்மா, தெய்வத்துக்கு மேலம்மா நீங்கள். அதனால் நீங்கள் வந்து குழந்தைய வாழ்த்திகிட்டே இருக்கணும். காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சுமா அப்படிங்கும் போது நீங்கள் ஒரு வார்த்தை அப்படி சொல்லும் பொழுது என்னாகும்னாம்மா, இந்த எண்ண அலைகளே வந்து அந்த குழந்தைய பாதிக்கும், உங்கள் பிள்ளைய. அதே மாதிரி உங்கள் பையனுக்கு வந்து இந்த மாதிரி தடங்கல்கள் வர்றதுக்கு இதுவும் ஒரு எண்ண அலைகளும் காரணம். தயவு செஞ்சு யாரும் சொல்கிறாங்க இந்த பிறந்ததுனால சொல்கிறாங்கன்னா அவங்கள நம்பாதீங்க.
நான் சொல்ற விஷயங்கள் வந்து தொடர்ந்து வெள்ளிக்கிழமை தோறும் உங்க பையனுக்கு வந்து எந்த விஷயங்கள் செய்தாலும் ஒரு தடையாவே இருந்துட்டே இருக்கும். நான் சொல்றது புரியுதுங்களா? ஏதாவது ஒரு விஷயமே எடுத்து வச்சா தடைகள் தடைகள் தடைகள், இதுதான் அவரோட லைஃபா இருக்கும். அதனால உங்க கணவரும் அதுக்குன்னு பிரம்மாண்டமா சாதிச்சிட்டாருன்னா நான் சொல்ல மாட்டேன். நீங்க சொல்ற கணக்கை வச்சு பார்க்கும்பொழுது எல்லாத்தையுமே ஒன்னு வாங்கி ஒன்னு மாத்துறது ஒன்னு வாங்கி மாத்துறது இதுதான் உங்க வாழ்க்கை. கரெக்டா தப்பா? அதனால இதுக்கு நீங்க செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னன்னா உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்த்துக்கோங்க. ஜனனகால ஜாதகத்தை, ஜனனகால ஜாதகம்னா உங்கள்ட்ட ஜாதகம்னு ஒன்று இருக்கும், அந்த ஜாதகம் இருக்கிறத பக்கத்தில் உள்ள ஜோதிடர், நல்ல கற்ற ஜோதிடரிடம் போயிட்டு அவங்கள்ட்ட பரிகாரம் பரிகாரம் பரிகாரம்னு போய் கேட்கக்கூடாது. அங்கே போகும்பொழுது எங்கள் உங்கள் ஜாதகத்தை ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணிவிட்டு எனக்கு வழிபாடுகள் சொல்லிக் கொடுங்க, நான் என்ன சுவாமியை வழிபடணும், என் ஜாதகத்தில் என்ன குறைகள் இருக்குது அதை நிறையாக்கிறதுக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சுட்டு இறைவனிடம் சரணாகதி அடைங்க. அதே மாதிரி இது வந்து இந்த கர்மாஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த இந்த ஜென்மத்தில் அவர் பையனாக பிறந்திருக்கிறது வந்து நீங்கள் சந்தோஷமாக நினைங்க, உங்கள் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். இடையில வாய்ப்புகள் இருக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் அந்த கருப்பண்ண சுவாமியும் அதே மாதிரி உக்ர தேவதா வழிபாட்டில் இருக்கிறவங்க உங்கள் தெய்வத்தை போய் வணங்கிட்டு வாங்க, கண்டிப்பாக நல்ல மாற்றங்கள் இருக்கும். அடுத்த தடவை கால் பண்ணும்போது சந்தோஷமாக கால் பண்ணுவீங்க. நன்றி. ரொம்ப நன்றிம்மா. இது வந்து இந்த பெண் குழந்தை பிறந்தாலும் சரி ஆண் குழந்தை பிறந்தாலும் சரி இந்த குழந்தை பிறந்த நேரத்துல இருந்து உங்களுக்கு நேரம் சரியில்லைன்னு ஏதோ ஒரு ஜோதிடர் சொல்லாம இவ இந்த நேர்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. அப்படியும் சில ஜோதிடர்கள் இருக்காங்க. நீங்க சொன்னீங்க குழந்தைகள் வந்து எந்த குழந்தை பிறந்தாலும் அது வந்து ஒரு பாக்கியமா நினைங்க அப்படின்னு சொல்லி. ஸோ இப்படியான பல மனநிலைகள் இங்க இருக்கிற காலகட்டத்துல வழிபாடுகள் எந்தெந்த மாதிரி வழிபாடுகள் ஆக சிறந்தது, அது சாதாரண மக்கள்ல இருந்து தெய்வீகத்தின் மீது அதீத நாட்டம் உள்ளவர்கள் வரைக்கும் அந்த வழிபாடுகள் எப்படி உகந்ததா இருக்கும்? ரொம்ப நல்ல கேள்வி கேட்டீங்க, அதாவது உண்மைங்க. ஏன்னா நான் எனக்கு வரக்கூடிய கிளைண்ட்ஸ்ல எத்தனையோ ஜோதிடர்கள் வரக்கூடிய கிளைண்ட்ஸ்ல எத்தனை பேர் குழந்தை இல்லாம கஷ்டப்படுறாங்கன்னு பாத்தீங்கன்னா நான் சொல்றவங்க கண்டிப்பா இதுல நிறைய பேர் பாக்குறவங்களுக்கு தெரியும். நம்ம குழந்தை பிறந்துடாதா அப்படின்னு சொல்லி எத்தனையோ பேர் ஏங்குறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. அப்படிங்கும்போது எல்லா குழந்தையும் நல்ல குழந்தை தாங்க, சரிங்களா? அதனால அதுக்கு சிம்பிளாக சொல்லிட்டோம். ரெண்டாவது விஷயம், வழிபாடுகள் அப்படின்னு வரும்பொழுது இது ஜோதிடர் சொல்கிறாங்க செய்கிறாங்க அப்படிங்கும்போது அவங்களும் தெய்வீக வழிபாடுகள் செய்யும் பொழுது தான் அந்த வாழ்க்கை மாறும், சரிங்களா? அப்போ அந்த வழிபாடுகளில் வரும்போது நம்ம எப்பயுமே ஒரு எக்ஸ்பர்டைஸ் இன் தாந்திரிக் அப்படிங்கும்போது, அதாவது அதில் நம்ம இதாக இருக்கிறதுனால நான் உங்களுக்கு ஒரு இது சொல்லித்தரேன். மூலிகை தாந்திரிகம் பற்றியும் சொல்லித்தரேன், அகத்தாந்திரிகம் சொல்லித்தரேன், புறத்தாந்திரிகம் சொல்லித்தரேன். புறத்தாந்திரிகம்னா என்ன? புறத்தாந்திரிகம் அப்படிங்கிறது வந்து மூலிகைகள். இது நான் சொல்கிறதெல்லாம் நானெல்லாம் சொல்லலை, விஜய் சேது நாராயணன் சொல்லலை, இதெல்லாம் சித்த மகாபுருஷர்கள் யோகிகள் சொன்னதை தான் தொகுத்து உங்களுக்கு சொல்கிறோம். இப்போ இந்த மூலிகைகள் வரும்பொழுது அந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா நம்மளோட தமிழனோட பண்பாட்டில் எல்லா விஷயத்திலும் ஒரு துளசி செடி வச்சுருப்பாங்க. அதே மாதிரி வீட்டில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு உடம்பு முடியலையா உடனே ஒரு இலையை அரைச்சி தலையில் போடுவாங்க. இந்த மாதிரி விஷயங்களில் எத்தனை பேர் நம்ம செய்கிறோம்? செய்கிறதில்ல. இந்த இடது கை பக்கம் இந்த செடியை வச்சா கோடீஸ்வரன் ஆயிடலாம், வலது கை பக்கம் இந்த செடியை இந்த திசையில் வச்சுட்டா கோடீஸ்வரன், இப்படி ஒரு மாயை தோற்றத்துக்குள்ளே நம்ம போகிறது தான் இதுக்கெல்லாம் காரணம். அப்போ அந்த மூலிகை விஷயங்கள்லாம் வரும்போது எளிமையான மூலிகையும் நான் சொல்லித்தரேன். அப்போ அதில் வந்து வரும்போது வெற்றி வேர், வெட்டி வேர்னு கிடைக்கும், கடையில் போய் பாருங்கள். அந்த வெட்டி வேரை எடுத்துக்கோங்க. அந்த வெட்டி வேரை எடுத்துட்டு நீங்கள் செய்ய வேண்டியது வந்து உங்கள் வீட்டில் அமாவாசை அன்னைக்கு வாங்கி வச்சுக்கோங்க, ரொம்ப கம்மி விலை தான் வரும். அந்த வெட்டி வேரை எடுத்து வச்சுட்டு நீங்கள் செய்ய வேண்டியது ஃபஸ்ட்டு நீங்கள் விநாயகரை வழிபடுங்க. விநாயகரை வழிபடும் போது அதை கையில் எடுத்து வச்சுக்கலாம். கையில் எடுத்து வச்சுட்டு விநாயகரை வந்து மந்திரங்கள் தெரியலன்னா விநாயகாய நம்ம அப்படி சொல்லலாம் இல்லையா? ஓம் வக்ரத்துண்டாய ஹூம் சுவாகா, ஓம் வக்ரத்துண்டாய ஹூம் சுவாகா. எத்தனை தடவை உங்களால் மந்திரம் ஜபிக்க முடியும் மனசுக்குள்ளேயே ஜபிங்க. இந்த மந்திரங்கள் ஜபிக்கும் போது சீரியஸாக பண்ணணும், நீங்கள் ஜெயிக்கணும்னு நினச்சி பண்ணணும். அப்படிங்கும் போது மனசுக்குள்ளே அந்த செல்ஃபோன் பேசிக்கிட்டே இந்த ஒரு கையில் பேசிட்டு ஒரு சைடில் சுவாமி, அது கான்சன்ட்ரேஷன் இல்லாத பக்தி அப்படி இருக்கக்கூடாது. ஒரு நிலைப்படுத்தி அதாவது நீங்கள் செய்கிற விஷயத்தை நினச்சிட்டு அடுத்தது நீங்கள் நினைக்க வேண்டியது குலதெய்வம். எந்த தெய்வத்தை நீங்கள் வழிபட்டாலும் குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு இல்லைன்னா அந்த வீட்டில் அவ்வளோ சுபிட்சங்கள் இருக்கிறது இல்லைங்கிறதான் உண்மை. நீங்கள் ஏற்றுக்கிற தெய்வம் எத்தனை தெய்வம் வேணால் இருக்கலாம், ஆனால் உங்கள் குலத்தை காத்து நிற்கிற ஒரே தெய்வம் யாருன்னா குலதெய்வம் மட்டுமே. அப்போ அதனால் அந்த குலதெய்வ வழிபாடை கண்டிப்பாக நீங்கள் செய்யணும், அந்த வெட்டி வேற கையில் வச்சுட்டு. அதுக்கப்புறம் நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு நீங்க என்ன செய்யணும்னா ஓம் சிவ சிவ ஓம், இது சிவனோட மந்திரம் கிடையாது, ஓம்காரமே வசி வசி ஓம்காரமே, இது நான் சொல்லலைங்க, மகாபுருஷரான சித்தரான கருவூரார் சொன்ன மந்திரம், சரிங்களா? அப்படிங்கும் போது ஓம் சிவ சிவ ஓம்னா ஓம்காரமே வசி வசி ஓம்காரமே, அதை சூட்சமாக வச்சாங்க. இப்போ சிவ சிவன்னா சிவ 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 சிவன்னா வசி வசின்னு வரும். வசி என்பது தவறான வார்த்தை அல்ல, தமிழில் வசி என்பது அது வந்து அன்புன்னு அர்த்தம். ஓம்காரமே எனக்கு அன்பாகு ஓம்காரமே, ஓம்காரம்ங்கிறது தான் பிரணவம். இந்த மந்திரத்தை சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் செய்ய வேண்டியது ஓம் தனவசிய சிவாய வசிய சுவாகா, ஓம் ஜனவசிய சிவாய வசிய சுவாகா, ஓம் சர்வ தேவத வசிய சிவாய வசிய சுவாகா,
ஓம் மூலிகை வசிய சிவாய வசிய சுவாகான் இந்த மந்திரத்தை மட்டும் எளிமையாக மனசுக்குள்ளே சொல்லிகிட்டே வாங்க. இதை நீங்கள் தொடர்ந்து செய்யணும். நான் அஞ்சு நாள் செஞ்சால் போதுமா, பத்து நாள் செஞ்சால் இல்லை, இதுலேருந்து ஆரம்பித்து மெனக்கிட்டு ஒரு ஆறு மாதம் செய்யுங்க. இதை கையில் எடுத்து வச்சுக்கோங்க. இதில் லேடிஸ் செய்கிறவங்களாக இருந்தால் சில அஞ்சு நாட்கள் மட்டும் இதை செய்யக்கூடாதுங்க. இதை நீங்கள் தனியாக எடுத்து வச்சுட்டு உங்கள் வசதிக்கு தகுந்த மாதிரி ஏதோ ஒரு துணியிலையோ சிகப்பு கலர் துணியிலையோ இதுலையோ மூடி வச்சுருங்க. டெய்லி இதை செஞ்சுட்டே வாங்க. ஒரு ஸ்டேஜில் நான் சொல்கிறது மாயாஜால வித்தையெல்லாம் கிடையாதுங்க. இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு நீங்கள் ஒரு இதில் எடுத்து வச்சிங்கன்னா அந்த மூலிகை நகரும். சரிங்களா? எப்போ உங்களுக்கு தெரியும்னா அந்த மந்திர சித்தி ஆயிருச்சு, அந்த மூலிகை சித்தி ஆயிருச்சுன்னா அது வந்து ஆடும். இப்போ நீங்கள் ஒரு உதாரணத்தை கையில் வச்சுருந்தீங்கன்னா ஓம்ஸ் அந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லிட்டே வந்தீங்கன்னா, சொல்லியிருக்கேன் கவனமாக கேட்டுக்கோங்க, அந்த மந்திரத்தை வச்சுட்டு கையில் வச்சுட்டே இருந்தீங்கன்னா அது ஆடும். அப்போ நீங்கள் புரிஞ்சுக்கணும், ஓகே அந்த மூலிகைக்கு சக்தி வந்துடுதுன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யுங்க, அதை அரைங்க. அரைங்கன்னு சொல்கிறது வந்து பவுடர் ஆக்குங்க. பவுடர் ஆக்கிட்டு அதை வந்து விபூதி பசுஞ்சாணை பசுஞ்சாணி விபூதி வாங்கிக்கோங்க. கெமிக்கல் விபூதி நான் சொல்லலை, அதே மாதிரி அந்த பசுஞ்சாணி விபூதி வாங்கிட்டு அதில் கலந்து வச்சுக்கோங்க. கலந்து வச்சுட்டு இட்டுட்டே வாங்க. இட்டுட்டே வாங்கன்னா பூசிக்கிட்டே வாங்க. பூசிக்கிட்டே வரும்பொழுது இந்த விரலும் இந்த விரலும், இது ஒரு வகையான முதிரை. சரிங்களா? இந்த விரலும் இந்த விரலும் எடுத்து இந்த விரலால் தேய்ச்சிட்டு உங்களுடைய கட்டை விரலும் உங்களுடைய மோதிர விரலும் எடுத்துகிட்டு ஓம் சிவ சிவ ஓம்னு சொல்லிவிட்டு ஆக்னியா சக்கரம், ஆக்னியா சக்கரம்ங்கிறது உங்கள் பூர்வ மத்தியில் இருக்கக்கூடிய சக்கரத்தில் இதை நீங்கள் வச்சுட்டே வாங்க. வெளியே போகும்போது பொடி இதை எடுத்துக்கிட்டே போங்க. இதை நீங்கள் எடுத்துகிட்டே போகும்போது எப்பேற்பட்ட தடைகளாக இருந்தாலும் இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். சில பேருக்கு ரொம்ப மந்திரங்கள் இதில் ஆன்மீகத்தில் சிந்தனைகள் ஜாஸ்தி இருக்கிறவாளுக்கு பார்த்தீங்கன்னா வித்தின் அ மேட்டர் ஆஃப் 48 days கூட இது சித்தியாயிரும். சரிங்களா? இப்போ நீங்கள் இதை பண்ணி வச்சுக்கும் போது நீங்கள் எங்கே போனாலும் சரி, நீங்கள் எந்த வேலைகள் செஞ்சாலும் சரி, இந்த மாதிரி விஷயங்கள் இதைத்தான் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, நம்ம மகாலய அமாவாசையில் பண்ணுறது ஒரு வருஷமாக அந்த மூலிகைகளை வந்து சில விஷயங்கள் வசம் பண்ணி வச்சுருக்கிற மூலிகைகளை தான் நம்ம அரைச்சி அதை நாங்கள் பூஜைகள் பண்ணும் பொழுது மகாலய பூஜை ஒரு நாலு கால பூஜை நம்ம பண்ண போகிறோம். அந்த பூஜையில் பண்ணுறது தான் தரும். சில பேர் நீங்கள் கால் பண்ணி கேட்குறீங்க பித்ருக்களுக்கு எங்களுக்கு கொடுக்க போகிறீங்களா, அது பண்ண போகிறாங்க, அப்படிலாம் நாங்கள் கொடுக்க மாட்டோம். இந்த வழிபாடுகள் பண்ணிவிட்டு நாங்கள் உங்களுக்கு வச்சிருக்கிற மூலிகைகளை நாங்கள் பஸ்பமாக உங்களுக்கு கொடுக்கும்போது, இது விபூதின்னு சொல்லக்கூடாது, இது பேர் பஸ்பம். அப்போ அந்த பஸ்பத்தை உங்களுக்கு கொடுக்கும்பொழுது இதை உங்கள் ஆற்றுல இருக்கக்கூடிய விபூதியும் கலந்துக்கிட்டு நீங்கள் பண்ணிக்கோங்க. பண்ணிக்கும் பொழுது இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். இதே மாதிரி எத்தனையோ மூலிகைகள் இருக்குது. நீங்கள் எந்த ராசியாக இருக்கீங்க, எந்த நட்சத்திரமாக இருக்கீங்க, நீங்கள் என்ன செய்யுங்க, உங்கள் வீட்டில் இடம் இருக்கா, தயவு செஞ்சு நட்சத்திர விருட்சம்னு போய் இன்டர்நெட்டில் பாருங்கள். எத்தனத்திலாமோ நம்ம பார்க்குறோம் அப்படிங்கும் போது அதையும் போய் பாருங்கள். அந்த நட்சத்திர விருட்சம் இருக்கும் பொழுது அந்த நட்சத்திர விருட்சத்தை போய் வீட்டில் நடுங்க. இதை தவிர்த்து இப்போ ஒரு நாலு மரம் வைக்கணுன்ற சூழ்நிலை இருந்தால் நடுங்க. இல்லை வீட்டில் இடமே இல்லை, நான் என்ன பண்ணுவேன், ஒரு கொலக்காரர் இருந்துச்சுன்னா அதில் போய் நடுங்க. உங்களால் அடுத்தவங்களும் பயன்பெறட்டும். இந்த மாதிரி பண்ணிவிட்டு அந்த மரத்தையும் பார்த்துட்டு வாங்க. பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா அந்த மரம் வளர வளர, அது வந்து சித்தர்கள் சொன்னதுங்க, இந்த மரம் வளர 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 என்ன ஆகும்னா உங்கள் குடும்பம் தலைச்சோங்கும். அப்போ அந்த மூலிகைகளோட தன்மைகளை புரிஞ்சுக்கோங்க. இதுதான் புறத்தாந்திரிகம்னு பேர். அகத்தாந்திரிகம் அண்டத்தில் இருக்கும் ஈசனை பிண்டத்தில் உணருங்க. பிண்டத்தில் உணர்லாம் அகம்பிரம்மாஸ்மி, நீங்களும் ஜாமி நானும் ஜாமி. சரிங்களா? ஆனால் மனசுக்குள்ளே உங்களுக்குள்ளே இருக்கிற ஆன்மா தான். ஒருத்தர் தப்பான ரூட்டில் போனால் அவர் தப்பானவர். மனசை தூய்மையாக வைக்கும் பொழுது, அப்போ அந்த இறைவனை வழிபடும் பொழுது, அந்த இறைவனை மனசார நினைக்கும் பொழுது அகம் பிரம்மாஸ்துமிங்க அப்படிங்கும்போது அதை நீங்கள் உணரும் பொழுது இறை சக்தியை உள்ளாக நீங்கள் உணர்ந்து பண்ணும் பொழுது அது பேர் அகத்தாந்திரிகம். இருக்கிறதுலே சிறந்த தாந்திரிகம் எதுன்னு கேட்டிங்கன்னா அகத்தாந்திரிகம். மனசுக்குள்ள பூஜை செஞ்சு நீங்கள் வழிபாடுகள் செஞ்சுட்டே வரும்பொழுது மிக சிறந்த வெற்றிகள் அடைக்கும். இந்த மாதிரி நிறைய மூலிகைகளை பற்றி நான் சொல்லித்தரேன். இந்த மூலிகைகளை முதல்ல ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி நட்சத்திர விருட்சங்கள், உங்கள் நட்சத்திரப்படி இருக்கக்கூடிய விருட்சங்கள், அதாவது மரங்கள் செடிகள் இதெல்லாம் வச்சு வளருங்க. வச்சு வளர்த்துட்டு இந்த தேவையில்லாமல் சைனாலேருந்து வர்றது இதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் இந்த மாதிரி மூலிகைகள் சம்மந்தப்பட்டு நீங்கள் போகும்பொழுது ஈவன் பெரிய பெரிய நோய்கள் முதற்கொண்டு குணமாகுங்கிறது தான் யதார்த்த உண்மை. ரொம்ப நன்றி சார். நிறைய நேயர்கள் காத்துட்டு இருந்தாலும் ரொம்ப முக்கியமான விஷயங்கள் நீங்க சொன்னீங்க. ஸோ ரொம்ப நேயர்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். எங்களுக்காக எங்க ஸ்டுடியோக்காக வந்ததுக்கு ரொம்ப நன்றி. இப்போ எங்கெல்லாம் விசிட் பண்றீங்க, உங்களை எப்படி பார்க்கலாம்? முன்னாடி மாதிரி நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோங்க. ஃப்ரைடே வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை சென்னையில், செவ்வாய் புதன் வியாழன் திருச்சியில். திருச்சியில் கொஞ்சம் ஆஃபீஸ் ரெனோவேஷன்ஸ் நடந்துட்டு இருக்கிறனால ஃபோன் அப்பாயின்மெண்ட்ஸ் மட்டும் பண்ணுறோம். இன்கேஸ் வேணும்னா அதை தவிர்த்து நிறைய வகுப்புகள் நடத்துகிறோம். இது ஒரு நாள் வகுப்பெல்லாம் கிடையாதுங்க, இது ஒரு 48 வகுப்பு. இதுக்கு ஸ்ரத்தையாக பண்ணணும். ஸ்ரத்தைனா மெனக்கிடணும், இதை வந்து புரிஞ்சுக்கணும். இது வந்து மாயாஜால வித்தையெல்லாம் கிடையாது. இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி விஷயங்கள் உங்கள் ஜாதகத்தையே கணிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி வழிபாடுகளும் சொல்லித்தருவோம். இதுக்கெல்லாம் நாங்கள் ஃபீஸ் வாங்கி தான் பண்ணுறோம், இலவசமாக பண்ணுறதில்ல. மகாலய அமாவாசைக்கு யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ, பணக்காரர்கள் தயவு செஞ்சு வராதிங்க அப்படிங்கும் போது, ஏழைகள் ரொம்ப கஷ்டப்படுறவங்களா இருந்தீங்க அப்படின்னா நான் சொன்ன மூலிகைகள் வரும், சில பொருட்கள் சேர்த்து தருவோம். இதை நீங்கள் பண்ணிக்கும் பொழுது நல்ல வெற்றிகள் அடையும். இது வந்து இதோட சேர்ந்து வழிபாடுகளும் நான் எழுதி அனுப்புகிறேன் உங்கள் வீட்டுக்கு. இது வரைக்கும் நீங்கள் ஒரு 500-600 பேர் பண்ணியிருக்கீங்க.
பண்ணி எவ்வளோ பேர் பண்ண முடியுமோ பண்ணுங்கள். பரிகாரம்னு சொல்லி கேட்க வேண்டாம், பரிகாரம்லாம் நாங்கள் பண்ணலை, இந்த வழிபாடுகள் பண்ணி உங்களுக்கு கொடுப்போம், நீங்கள் சுவாமி கும்பிட்றது என்ன பண்ணணும்னு சொல்லுவோம், அது மாதிரி பண்ணிக்கோங்க, நல்ல மாற்றங்கள் இருக்கும் அன்பர்களே. ரொம்ப தேங்க்யூ சார், ரொம்ப நன்றி. நன்றி மேடம்.